வணக்கம். த தமிழ் ஜேர்னல் இணையதளத்தின் ஒரு புதுமையான அல்லது ஒரு விசேடமான ஒரு அறிவித்தல் நிகழ்ச்சி ஒன்று இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி வந்து நம்முடைய நடக்கவிருக்கின்ற ஒரு பெரும் மாநாடு பற்றிய நிகழ்ச்சியாகும். இந்த மாநாடு பற்றி அதிகம் பேர் அறிந்திருக்கவில்லை, அறிந்திருக்கிறார்கள் என்றாலும் இது பற்றிய விழிப்புணர்வோ இந்த மாநாடு பற்றி அதிகமாகவோ வெளிப்படையாக இங்கு பலதும் பேசப்படவில்லை. ஆகவே இந்த மாநாடு குறித்து, இந்த மாநாடு ஒரு சாதாரண மாநாடு அல்ல, இந்த மாநாடு முதல் முறையாக ஒரு வேர்ச்சுவல் சிம்போசியமாக நடக்கின்றது, அதாவது வந்து இணைய வழியாக நடக்கிறது என்பது ஒரு புறம் இருக்க, இது கடந்த 2013 முதல் வருடா வருடம் நடந்து கொண்டு வருகின்ற ஒரு மாநாடு. இந்த மாநாட்டை பற்றி சொல்வதாக இருந்தால் தொழில்நுட்பம், பொறியியல், மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளை இணைத்து ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள். இது ஒரு பெரிய விஷயம் எமது தமிழ் மக்களிடையே. இது பற்றி எங்களோடு பேசுவதற்கு இந்த மாநாட்டின் தற்போதைய ஒருங்கிணைப்பாளர், இந்த அமைப்பினுடைய இணைப்பாளர் போன்ற பல பதவிகளையும் பல கடமைகளையும் தன்னோடு வைத்து கொண்டு எமது சமூகத்துக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற நடேஷ் பழனியர் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் நடேஷ் பழனியர் அவர்களே. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு வணக்கம். ஒரு இணைய வழியான இழப்பிலே உங்களோடு கலந்து கொண்டு நீங்கள் செய்கின்ற ஒரு மகத்தான ஒரு மிகப்பெரியதொரு மாநாடு பற்றி பேசுவதையிட்டு த தமிழ் ஜேர்னல் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. இது பற்றி இது ஒரு ஒரு விதமாக பார்க்க போனால் இது நீங்கள் சொல்வது என்பதை விட நாங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு விவரத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் என்பதுதான் இது. இந்த இன்றைய நிகழ்ச்சியினுடைய அடிப்படை குறிக்கோளாகும். இந்த நிகழ்ச்சி மிக சுருக்கமாக இன்று பேசப்போகின்றோம். இன்னும் தொடர்ந்து உங்களுடைய மாநாடு அடுத்த ஆகஸ்ட் 22-23 திகதிகளிலே நடைபெறுகிறது. அதுவும் எல்லோரும் கலந்து கொள்ளத்தக்க விதமாக ஒரு வேர்ச்சுவல் சிம்போசியம் என்று சொல்லப்படுகின்ற முறையில் இணைய வழியில் நாம் எல்லோரும் இணைந்து கலந்து கொள்ளலாம் என்பது ஒரு இன்னொரு மகிழ்ச்சிகரமான செய்தி. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் சயின்ஸ், மெடிசின் அண்ட் என்ஜினியரிங் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லலாம், அல்லது சிம்போசியம் என்று சொல்லலாம். அதாவது வந்து தொழில்நுட்ப முன்னேற்றம் விஞ்ஞானத்திலும் மருத்துவத்திலும் பொறியியலிலும் என்று இதனை தமிழ்படுத்தியும் சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன். தயவு செய்து இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்காக உங்களை பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கத்தையும் தொடர்ந்து இந்த சிம்போசியம் பற்றியும் சற்று கூறுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். Certainly, you know, thank you for the Tamil Journal to bring this in the conference பற்றி இந்த உலகம் எல்லாம் பரப்பக்கூடிய ஒரு வழி தந்ததுக்கு தேங்க்யூ. இந்த என்னை பற்றி சொல்லுவதாக இருந்தால், நான் இங்கே கனடாவிலே PhD அதாவது கலாநிதி பட்டம் அந்த DNA போன்ற மரபணுக்களையும் அதன் வைரஸ் பற்றிய விஷயங்களையும் படித்து அதன் பின்னர் யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினாட்டி USAலே ஒரு பட்ட மேற்படிப்பை படித்து அதன் பின்னர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபர்ட்லே தொடர்ந்தும் பட்ட மேற்படிப்பு படித்து தற்பொழுது இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவிலே மருத்துவ பீடத்திலே பேராசிரியராக இருக்கின்றேன். அதே நேரம் சீனியர் சயின்டிஸ்டாக சிக் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்லேயும் இருக்கின்றேன். அங்கேதான் என்னுடைய ஆராய்ச்சி கூடம் இருக்கின்றது. இடையிலே நான் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலே அதாவது ஹார்வர்ட் மெடிக்கல் காலேஜில் போய் மேலதிகமான ஃபெலோஷிப்ஸ் இது இடையிலே போய் வந்திருக்கின்றேன். இதுதான் சுருக்கமாக என்னை பற்றி கூறுவதாக இருந்தால் கூறலாம். இந்த கான்ஃபரன்ஸை பற்றி கூறுவதாக இருந்தால், ஐ ஆம் வெரி ஹாப்பி அண்ட் டிலைட்டட். இப்போ அதாவது உண்மையிலே இது 13 அதாவது இது 14வது வருஷமாக என்னுடைய தலைமையிலே என்னும் கோச்சேர்ஸோடு சேர்ந்து இந்த டொரண்டோவிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சட்னி இந்த முறை அது ஒரு வேர்ச்சுவல் சிம்போசியமாக மாறி இருக்கின்றது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது.
இன்னொரு சுருக்கமான விஷயத்தை சொன்ன போனால், நான் இந்த யூனிவர்சிட்டி குவால்ஃபிலே பிஹெச்டி ஸ்டூடெண்டாக இருக்கும் போது இந்த கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது 24 வருடங்களுக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் அந்த முதல் 10 வருஷமும் குவால்ஃபிலே நடந்த பிறகு இப்போது இங்கே டொரண்டோவில் நடந்துள்ளது. ஸோ இப்போ நீங்கள் சொன்னது போல இது டாஸ்மி, டெக்னிக்கல் அட்வான்சஸ் இன் சயின்ஸ் மெடிசின் அண்ட் என்ஜினியரிங். ஸோ அதாவது எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய சமூகத்தவர்களுக்கு இப்படியான ஒரு மகாநாடு, ஒரு கூட்டு எல்லாருமாக ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய ஆராய்ச்சிகளை பகிர்ந்து கொள்வதற்கோ அல்லது எதிர்கால சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டுவதற்கோ ஒரு ஒரு இப்படியான ஒரு அமைப்புகள் எங்கேயுமே இல்லை. அந்த காரணத்தினால்தான் நாங்கள் இதை தொடங்கினோம். இந்த முறை கான்ஃபரன்ஸ் something good happened out of bad thing. அதாவது இந்த கொரோனா வைரஸ் வந்த காரணத்தினாலே நீங்கள் சொன்னது போல நான் வளமையாக ஒவ்வொரு கான்ஃபரன்ஸுக்கும் ஒரு ஒன் இயர்ல ஒரு கால் ரெண்டு தரம் ஒரு டிவிலேயோ அல்ல ரேடியோவில் வந்து ப்ரோக்ராம் கொடுப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை இந்த கோவிட் இருந்த காரணத்தினாலே என்னுடைய ஆராய்ச்சிகள் கோவிட் சம்பந்தமான, நுரையீரல் சம்பந்தமான விஷயமாக இருப்பதனால் பல மீடியாவிலே இந்த கோவிட் சம்பந்தமாக கதைக்க வழிகெட்டு, அதாவது ஒரு சீரியஸாக சில 10-15 ப்ரோக்ராம்கள் ஒவ்வொரு மீடியாவிலையும் செய்து அதே நேரம் ரேடியோவிலும் கணக்கு கதைத்து கொண்டிருந்து அந்த நேரத்தில் இந்த டாஸ்மியை பற்றி சொல்லி கொண்டு வருகின்றோம். அதிலே இந்த டாஸ்மியின் முக்கிய நோக்கம் நீங்கள் சொன்னது போல இந்த சயின்ஸ் மெடிசின் என்ஜினியரிங் ஆகின துறைகளிலே உள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்து, அதாவது எங்கள் சமூகத்தில் உள்ளவர்கள் தான் பெருவாளாக வருவார்கள், யாருமே வரலாம், ஆனால் இது ஆரம்பித்த நோக்கம் எல்லாரையும் ஒன்று கூட்டுவதற்காக. அதிலே பல நன்மைகள் இருக்கின்றது. நீங்கள் ஏதாவது கேள்வியில் இருந்தால் டெய்லி கேளுங்கள், நாங்கள் அங்கே அதை எடுத்ததாக போகலாம். இல்லை, இந்த ஆமாம், கேள்விகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கான நேரம் மிகவும் சுருக்கமாக இருக்கின்றபடியால் எங்களால் அதிகம் பேச முடியுமா என்ற ஒரு சிக்கலும் இருக்கிறது. இம்முறை உங்களுடைய கான்ஃபரன்ஸினுடைய இயங்குதளமாக சிக்கிட்ஸ் வைத்திய மருத்துவமனை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன், அது உண்மை? எஸ், அதுதான். இப்ப நான் அங்கே சீனியர் சயின்டிஸ்டாக இருப்பதனால் கடந்த 14 வருடங்களாக அங்கேதான் இதை நடத்தி கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த முறை வந்து இந்த கோவிட் காரணமாக யாருமே போக முடியாது என்பதற்காக, ஸோ திஸ் கேவ் அஸ் தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் வளமையாக ஒரு 50-100 வகையான ஒரு சயின்டிஸ்ட் அல்லது ப்ரொஃபஸர்ஸ் அல்லது பிஹெச்டி ஃபெலோஸ் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வருவார்கள், அதோட கொஞ்சம் அண்டர் கிராஜுவேட்ஸ் வருவார்கள், பொதுவாக கனடாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் வருவார்கள். அமெரிக்கா என்று சொன்னால் போஸ்டன்ல இருந்து அடிக்கடி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து வருவார்கள், அதே நேரம் டெக்சஸ்லேருந்து வருவார்கள், அப்படி ஒவ்வொரு பல மாகாணங்கள்லேருந்தும் வருவார்கள். இப்போ அதே மாதிரி இங்கே கனடா என்று சொன்னாலும் ஹேமில்டன்லேருந்து வருவார்கள், வெஸ்டர்ன் ஒன்டாரியோலேருந்து வருவார்கள், அல்பர்டா, வான்கூவர் அங்கே இருந்தெல்லாம் வருவார். ஆனால் இந்த முறை ஸோ வி மேட் இட் ஃப்ரீ. ஏனென்று சொன்னால் இப்போ இது வந்து வாலண்டியராகத்தான் நாங்கள் இந்த கான்ஃபரன்ஸ் செய்வோம். இந்த முறை எங்களுக்கு அதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் என்று சொன்னால் சாப்பாடு அது எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அதுகள் இல்லாதபடியால் ஸோ வி ஃபார்ம் திஸ் பிகர் டீம். ஸோ வி கேன் ஆக்சுவலி இன்கார்பரேட் எவ்ரி ஒன் ஆஃப் அவர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சயின்ஸ் அண்ட் திஸ் டாபிக் டு பார்ட்டிசிபேட். அப்போ அது பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்காக நாங்கள் உலகத்திலே உள்ள எல்லா நாடுகளில் உள்ள எங்கள் இந்த துறைகளிலே ஆராய்ச்சி செய்பவர்கள் அல்லது இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்கள், அதாவது புதுசாக ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தால் அதை ஒரு ஒரு தொழில்நுட்பமாகவோ அல்லது மருந்தாகவோ மாற்றுவதாக இருந்தால் அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அல்ல அப்படியான நிலைமை வர தேவைப்படும். அப்போ அப்படியானதையும் புதுசாக ஆரம்பித்திருக்கிறோம் இந்த முறை. யாராவது அப்படி புது ஐடியாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் யாழ்ப்பாணத்திலேருந்து சில பேர் இப்படி சொல்லியிருந்தார்கள், எங்கள்கிட்ட இப்படி ஐடியா இருக்கிறது, அதுக்கு ஃபண்ட் பண்ண முடியுமா என்று சொல்லி. அப்போ நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால், ஒரு ஃபண்டிங் செய்யக்கூடியவர்களை இப்போ இவர்களுடைய நேரடியாக கதைச்சு, இப்போ ஒரு இந்த கான்ஃபரன்ஸ்லயே வந்து அவர்கள் நேரடியாக மீட் பண்ணி, அதாவது வெர்ச்சுவலாக மீட் பண்ணி செய்யக்கூடிய அது ஒன்று.
அடுத்ததாக என்னென்று சொன்னால், முக்கியமாக எங்கள் நாட்டில இருந்து, அதாவது மருத்துவ பீடமாக இருந்தான்னு, பொறியியலாக இருந்தான்னு, அல்லது விஞ்ஞான பீடமாக இருந்தான்னு, அங்கே இருந்தவர்கள் இங்கே வருவது கஷ்டம். அவர்கள் இங்கே வர முடியாது என்ற காரணத்தினாலே, ஹோப்ஃபுல்லி த லிங்க் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ அந்த காரணத்தினாலே நாங்கள் அங்கே உள்ளவர்களை நேரடியாக வர்ச்சுவல் மூலமாக இணையதளத்தில், அதாவது உண்மையிலே இந்த முறை ஜூம் கான்ஃபரன்ஸாக செய்கிறோம். அதாவது இப்போ பல பேரும் அறிந்திருப்பீர்கள், ஜூம் டெக்னாலஜி இருப்பதனாலே யாரும் எங்கிருந்தும் யாரையுமே தொடர்பு கொள்ளக்கூடும். ஸோ நாங்கள் இந்த முறை இதுவரை கிட்டத்தட்ட 250 மேற்பட்டவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 90 அப்ட்ராக்ட், அதாவது ப்ரெசன்டேஷன்ஸ், போஸ்டர் ப்ரெசன்டேஷன் அப்படியானது கிடைத்திருக்கின்றது. அதை தவிர இந்த விஞ்ஞானம், மருத்துவம், இன்ஜினியரிங் சம்பந்தமாக ஈடுபடுகின்ற ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் லைக் சிடிஎம்ஏ, ஐஎம்ஹெச்ஓ, பல்வேறுபட்ட கல்வி திட்டங்கள் சம்பந்தமான நிறுவனங்களையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இணைத்திருக்கின்றோம். அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வரும்போது அந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை இந்த நேயர்களுக்கு, அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணுபவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த இதுகளை பங்கு பற்ற வேணும் என்று சொல்லி இருந்தால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால், நீங்கள் chasmeconferences.org, TASME, அதாவது இந்த பின்னுக்கு படத்தில் இருப்பது போல chasme, ஒன் வேர்ட் கான்ஃபரன்சஸ், conferences.org, அல்லது நீங்கள் chasme VS2020 என்று சர்ச் பண்ணாலே எங்களோட வெப்சைட்டுக்கு போகும். அங்கே போய் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், இதில் பங்கு பெற்றுவது என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு ஆய்வு கட்டுரையை அனுப்புவதாக இருந்தால் அந்த அப்ட்ராக்டை அனுப்புவதற்கான முடிவு தேதி இன்றுடன் முடிகிறது என்று நினைக்கிறேன். அப்படி தட் இஸ் கரெக்ட். சோ வி ஹேவ் பீன் ப்ரோமோட்டிங் இன் தி வேரியஸ் வேஸ், பட் வி ஆர் ஜஸ்ட் புட்டிங் தி ப்ரோக்ராம் ரைட் நவ். யாராவது தற்செயலாக அவர்கள் லேட்டாக இருப்பதான் சொன்னால், அங்கே அனுப்ப முடியாமல் இருந்தால், அங்கே எங்களுடைய வெப்சைட்ல எங்களுடைய பெயர் இருக்கும், எனது பெயர் அல்லது பாலா மகேஷ்வரன் அல்லது நிருஷா தவராஜா என்ற பெயர் இருக்கும், அவருடைய இமெயில்ஸும் இருக்கும், அவர்களுக்கு நீங்க பர்சனலாக அனுப்பலாம். ஆனால் இன்னமொரு சில நாட்களிலே நாங்கள் அந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக போட்டு முடித்து விடுவோம். ஏனென்று சொன்னால், இந்த முறை பெருவாரியான இந்த விஞ்ஞானிகள் அல்லது ஆராய்ச்சி செய்பவர்கள் கதைக்கு இருப்பதனால் ஒரே நேரம் செய்ய முடியாது. நாங்கள் வளமையாக தொடர்ந்தும் ஒரே ஒரு நேரம் ஒரு ஸ்டோக் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த முறை ஏராளமாக இருப்பதனாலே ஒரு நேரத்திலே ரெண்டு டாக் அப்படி நடக்கும். அதாவது இன்ஜினியரிங் ஒரு சைட்ல நடக்கும், மெடிசின் ஒரு சைட்ல நடக்கும், பேரலல் செஷனாக நடக்கும். அதுக்கு இப்போது இந்த ஜூமிலே வசதி இருக்கிறது. நீங்கள் ரெஜிஸ்டர் அதாவது இந்த அப்ட்ராக்ட் கட்டாயம் நீங்கள் போட வேண்டி உங்கள்கிட்ட இருக்கின்றது, போட விரும்பினால் அனுப்புங்கள். அதை தவிர இந்த எங்களுடைய கான்ஃபரன்ஸ் வந்து பொதுவாக ஒரு விஞ்ஞானியினுடைய தரத்திலும் அல்லது ப்ரொஃபஸருடைய தரத்திலும் அல்லது ஒரு பிஹெச்டி எம்எஸ்சி ஸ்டூடெண்ட் தரத்திலும் இருக்கும். அப்போ அப்படியான விஷயங்கள் எல்லாருக்குமே அது விளங்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி லெவல் பேக்ரவுண்ட் இருக்குமாக இருந்தான்னு சொன்னால், நீங்கள் அல்லது உண்மையிலே கடுமையாக விஞ்ஞானத்திலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு சேம் வெப்சைட், நீங்கள் மெம்பராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாஸ்மி மெம்பராக இருக்க வேண்டியதில்லை, அப்ட்ராக்ட் சப்மிட் பண்ணுவதற்கும் இருக்க தேவையில்லை, பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்கும் இருக்க தேவையில்லை. நீங்கள் இதுக்கு உங்களுக்கு பொருத்தம் என்று நீங்கள் நினைத்தால் அதை இந்த முறை நான் முதல் சொன்ன போல ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனாக விட்டிருக்கின்றோம். நீங்கள் அங்கே வந்தால் இந்த உலகத்திலே உள்ள பல வேறுபட்ட நாடுகளிலும் உள்ள எங்கள் மக்களை, எங்களுடைய விஞ்ஞானிகளை, எங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் ஆகியவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் எப்படி நடைபெறுகின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கல்வி சம்பந்தமான விஷயங்களிலே வேறு க்வெஸ்சன்ஸ் இருந்தால் அதுக்காகவும் நாங்கள் நேரம் ஒதுக்கி இருக்கின்றோம். அதாவது நெட்வொர்க்கிங் செஷன்ஸ் அண்ட் சாட்டர்டே ஈவினிங், ஆல்மோஸ்ட் வீ கால் இட் வைன் அண்ட் சீஸ் செஷன்ஸ், லைக் எ டின்னர், யூ நோ, இட்ஸ் எ வெரி ஃபிளெக்சிபிள் session for 1 hour, and also Sunday we have 1 hour for anybody want to discuss any of those. Yes,
இந்த இடத்துல இன்னொரு கேள்வி. இப்போது உங்களுடைய இணையப்பக்கத்தை பார்த்தால் அதிலே அதிகமாக மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் தான் கலந்து கொள்வது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கிறது. இதிலே பொறியியல் மற்றும் ஏனைய துறைகளில் இருந்து கூட, தொழில்நுட்ப துறைகளில் இருந்து கூட கலந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அது பற்றி சொல்ல முடியுமா? Certainly, you know, we welcome all of those. ஆனால் இந்த பிராக்டிக்கலாக என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த ஆரம்ப காலத்திலே இந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தமானது அல்லது மெடிக்கல் ரிசர்ச் சம்பந்தமானவர்கள் ஆரம்பத்திலே இருந்தார்கள். பட் சர்ட்லி வி ஹாவ் அபவுட் ஹாஃப் ஆஃப் த ஆர்கனைசிங் கமிட்டி இஸ் ஃப்ரம் என்ஜினியர்ஸ் ஓ கம்யூனிகேஷன்ஸ் ஓ சயின்ஸ் என்று சொல்லி பார்க்கும்போது, இதில் எந்த சயின்ஸாக இருக்கலாம், அதாவது இம்யூனாலஜியாக இருக்கலாம் அல்லது பேசிக் என்ன ஏதாவது பிளான்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், ஏதாவது ஃபண்டமெண்டல் ரிசர்ச் செய்வதாக இருந்தால் அங்கே வந்து பகிரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னால், இஃப் யூ ஹாவ் இனஃப் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் தென் வி புட் ஒன் குரூப் டுகெதர். ஸோ இட்ஸ் ரன் பை, யூனோ, யாராவது என்ன சப்மிட் பண்ணுறார்கள் என்பதை பொறுத்து நாங்கள் யாருமே எந்த துறையாக இருக்க வேண்டும் மட்டுப்படுத்துவதில்லை. இந்த பொதுவாக எந்த விஞ்ஞான துறையாக இருந்தாலும் நாங்கள் அதை ஏற்று நடத்துகின்றோம். அப்போதுதான் எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதை தவிரவும் இன்னொன்றை பார்த்தேன், ஸ்டீம் என்று சொல்லப்படுகிற STEAM என்று சொல்லி ஒரு இன்னும் ஒரு போட்டி போல ஒன்றையும் நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று நினைக்கிறேன். அது விஞ்ஞானிகள் சம்பந்தமானதாக எனக்கு தெரியவில்லை, அதை பற்றியும் சற்று சொல்லுங்கள். That is correct. So, அதாவது விஞ்ஞானத்திலே ஒரு அழகு இருக்கின்றது. விஞ்ஞானத்திலே science also has an art. So, there is so many artwork, you know, அதாவது விஞ்ஞானத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கலை பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் எனி கன்செப்ட். ஏனென்று சொன்னால் நாங்கள் யோசித்து பார்த்தோம், இது இந்த முறை தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கின்றோம். எங்களுக்கு தெரிந்தவரை அதாவது பல மக்கள் இந்த ஒவ்வொரு துறையில் இருந்தாலும் இந்த விஞ்ஞானத்தை பற்றி அறிவார்கள், அதை பற்றி அதோட பங்கு பெற்ற விரும்புவார்கள், தங்களுடைய திறமைகளை காட்ட விரும்புவார்கள். அப்போ அதற்காக இந்த முறை இந்த காம்படிஷனை ஓப்பன் பண்ணியிருக்கின்றோம். அதுக்கு அவார்ட்ஸ் கிடைக்கும். இதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எனிபடி கேன் சப்மிட், எனிபடி கேன் சப்மிட் இஃப் யூ ஹேவ் அன் ஐடியா டு கெட் அ ரெகக்னிஷன். அதை தவிர இந்த முறை இன்னும் ஒன்று நாங்கள் பெருசாக அட்வர்டைஸ் பண்ணவில்லை. ஆனால் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், சில சில காலத்திலே ஹைஸ்கூல் அல்லது அதுக்கு முன்பு இருப்பவர்கள் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் ஃபேர்ல வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் செய்திருந்தால், அதில் விருப்பம் இருந்தால், முதலே செய்தது இருந்தால் அதை இங்கே சப்மிட் பண்ணலாம். இப்போ அதிலேயும் நாங்கள் அவர்களை என்கரேஜ் பண்ணுவதற்காக அதை ஜட்ஜ் பண்ணி அவார்ட் கொடுக்கின்றோம். அவார்ட் என்று சொல்லும் போது இன்னும் பல கொடுக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த இளைய மாணவர்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொடுப்போம், அதாவது எஸ்டாப்ளிஷ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், அதே தவிர மிட் லெவல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அண்ட் ட்ரைனிஸ், அதாவது எம்எஸ்சி பிஹெச்டி ஓ அண்டர் கிராஜுவேட். அதிலே ஓரல் ப்ரெசன்டேஷனுக்கு தனியாக அவார்ட் இருக்கின்றது, போஸ்டர் ப்ரெசன்டேஷனுக்கு தனியாக அவார்ட் இருக்கின்றது. ஈவன் வி இன்ட்ரடியூஸ் திஸ் டைம் இஃப் யூ ஹேவ் சம் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் சம்திங் ரிலேட்டட் டு மெடிசன் ஓ எனி திங் எல்ஸ், இஃப் யூ திங்க் தட் இஸ் சம்திங் ரெலவன்ட் தட்ஸ் worth for us to look at it, and if it is good then we can recognize it. So we have many awards. We haven't listed all of them, but you know, we said that in our abstract and in our website, and also in many emails we say that yes, we want as many people as anybody who is interested in science for any of these topics to participate, and it's more than that, we want to connect everybody from different part of the world so that they can become more efficient in whatever they want to do. And also, of course, if you know somebody, then you know you can get additional help in education or any of these field that we talked about. And நன்றி டாக்டர் நடேஷ் பழனியர் அவர்களே. இது தமிழ் நிலைப்பட்டது ஒரு கான்ஃபரன்ஸ் என்று சொல்லலாமா? இது முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலோ அல்லது வேறு மொழிகளிலோ நடக்கின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் என்று இதை உருவகிக்கலாமா என்பதை பற்றியும் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று விளக்கமாக சொல்லுங்க. ஸோ இது வந்து ஒரு காமனான கான்ஃபரன்ஸ் என்பதை காரணமாக, அதாவது ஆல்மோஸ்ட் நான் முதலே சொன்னது போல
எங்கள் சமூகத்தில் இருப்பவர்கள் தான், அதாவது தமிழ் பேசுபவர்கள் தான் 90% பார்ட்டிசிபேட் பண்ணுவார்கள். ஆனால் அதை விட ஒவ்வொரு சமூகத்தில் உள்ளவர்களும் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவார்கள். அதாவது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவார்கள், ஒவ்வொரு ப்ரொஃபஸர்ஸும் தங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவார்கள். அதன் காரணமாக நாங்கள் இதை இங்கிலீஷ்லே தான் நடத்தி கொண்டு வருகின்றோம். அது கொமன் மொழியாக இருப்பதன் காரணமாக இங்கே அதை பற்றி நாங்கள் தேவை இருக்கவில்லை, அதாவது தமிழிலே கொடுக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. அதோட கம்யூனிகேஷன்ஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் மச் மோர் கன்வீனியன்ட் இன் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருப்பதனாலே செய்து வருகின்றோம். ஆய்வு கட்டுரைகள் பின்னால் தமிழிலே வெளியிடப்படும் வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இதுவரை நாங்கள் அதை பற்றி யோசிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் வளமையாக ஒரு ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் நாங்கள் ஆங்கிலத்திலே தான் சப்மிட் பண்ணுவோம், ஆங்கிலத்தை பப்ளிஷ் பண்ணுவோம். ஆனால் இட்ஸ் எ குட் பாயிண்ட் யூ ஆஸ், அதாவது ஏதாவது இந்த நாங்கள் செய்த ரிசர்ச்சுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவர்களை இந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை அதாவது ப்ரெசன்டேஷன் மட்டுமல்ல ஆராய்ச்சி கட்டுரைகளையும் சமர்ப்பிக்க சொல்லி கேட்டிருக்கின்றோம். அப்படியான இருந்தால் அதை அவர்களுக்கு விரும்பினால் தமிழிலே மாற்றி, அதாவது இப்போ உங்கள் ஊடகம் போன்ற ஊடகங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நாங்கள் அதிலே தமிழாக அவர்களை கேட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியோ அல்லது அவர்கள் தமிழிலே தந்தால் அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை, இந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்றால், இம்முறை உங்களுடைய கான்ஃபரன்ஸ் அநேகமாக இந்த தொற்று சம்பந்தமாகத்தான் அதிகமாக பேசப்போகிறீர்கள் என்று நினைக்கிறேன். இது குறித்து ஒரு விழிப்புணர்வு நம் தமிழ் மக்களிடையே அதிகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினால் ஆக குறைந்தது இம்முறைக்குரிய விடயங்களாவது தமிழிலே வெளிவருமாக இருந்தால் தமிழ் ஜேர்னல் போன்ற பல்வேறு ஊடகங்களோடு இணைந்து அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் உருவாக்குவோமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் அது சமூகத்திற்கு பரவலாக கொண்டு செல்லும், கொண்டு போய் சேர்க்க முடியும். அதன் காரணமாகத்தான் இந்த முறை நான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களாக ஒவ்வொரு மீடியாவிலும் தமிழ் மூலமாக தமிழ் தெரிந்தவர்களாக இந்த டாஸ்மியிலே பங்கு பெற்றும் ஒவ்வொருதரையும், அதாவது ஒவ்வொரு ப்ரொஃபஸரையும் அல்லது ஒவ்வொரு சயின்டிஸ்டையும் வந்து ஆரம்பத்திலே தொடக்க காலத்திலே அதாவது இதுவரையிலேயும் ஒவ்வொரு நாளைக்கும் அதாவது ஒரு கிழமையிலே அட்லீஸ்ட் 1-2 இருக்கும், அதிலே அவர்களுடைய ஃபுல்லாக தங்களுடைய ஆராய்ச்சிகளை எங்கள் மக்களுக்கு போகக்கூடியதாக செய்து கொண்டிருக்கின்றோம். இனிமேல் இப்படியான இந்த பதிப்பு ஊடகங்கள்ல அதாவது ஜேர்னல்ஸ் அதாவது பிரிண்டட் மீடியாவில் வர விரும்பினால் அதை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம். அதை தவிர கடைசியாக சொல்ல போனால் இந்த கான்ஃபரன்ஸ் ஆக்டிவிட்டியை விட இந்த எடுக்கேஷன் சம்பந்தமாக புது புது ஆக்டிவிட்டிஸும் ஆரம்பிக்க உள்ளோம். அதாவது தமிழ் பேசக்கூடிய இடங்களில் உள்ளவர்கள் எங்களுடன் நேரடியாக நாங்கள் எப்படி அவர்களுடைய கல்விக்கு வழிவகைகளை சொல்லலாம் என்பதையும் இந்த வருஷத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம். நன்றி டாக்டர். இந்த ஆகஸ்ட் 23-24 தான் எங்களுடைய கான்ஃபரன்ஸ் நடைபெறுகின்றபடியால் இன்னும் ஒரு முறை நாங்கள் இதை பற்றி இன்னும் விளக்கமாக பேச முடியும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 5 நிமிடங்களுக்கு தயவு செய்து இதனை சுருக்கி நீங்கள் சொல்ல விரும்புபவற்றை சொல்வீர்களாக இருந்தால் அடுத்த சந்திப்புக்கு செல்வதற்கு முன்பு அது இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். நன்றி. This is perfectly fine. The 5 minutes is more than enough. இப்போது யாருடைய attention span a few seconds or maybe few minutes. But we can nicely capture what we are trying to do. அதாவது நான் 2 மொழியிலே மிக்ஸ் பண்ணி சொல்லுகின்றேன். அப்போது இளையவர்களுக்கும் அதை விளங்கக்கூடியதாக இருக்கும், அல்லது எல்லா உள்ளாக தமிழ் தெரிந்தவர்களுக்கும் இதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த கான்ஃபரன்ஸ் நாங்கள் இப்போ திஸ் இஸ் ஐ வுட் கால் திஸ் இஸ் த ப்ரீமியர் கான்ஃபரன்ஸ் இஸ் ஒன் அண்ட் ஓன்லி கான்ஃபரன்ஸ் தட் வி நோ இஸ் டு பிரிங் ஆல் த சயின்டிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் அவர் கம்யூனிட்டி. ஸோ திஸ் இயர் வி ஆர் கோயிங் ரியலி பிக், அதாவது வர்ச்சுவலாக போகின்றோம். இதுவரை 200க்கும் மேற்பட்டவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டார்கள், அதாவது விஞ்ஞான சம்பந்தமாக இருப்பவர்கள். இந்த நிலையிலே நீங்கள் ஏதாவது அப்ஸ்ட்ராக்ட் ஏதாவது இன்னுமே கட்டாயம் போடக்கூடியதாக இருந்தால் விரும்பினால் எங்களை பர்சனலாக கண்டாக்ட் பண்ணவும். ஆனால் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்லேயே நாங்கள் அந்த ப்ரோக்ராமை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஆனால் யாராவது நீங்கள் இதை பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பினால், இந்த விஞ்ஞான சம்பந்தமானதை அறிய விரும்பினால்,
எங்களுடைய விஞ்ஞானிகளை நேரடியாக பார்க்க விரும்பினால் அல்லது ட்ரைனிங் சம்பந்தமான விஷயங்கள் எப்படி முன்னேற்றலாம், கெரிய அட்வைஸ் எப்படி எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் விஞ்ஞானத்திலே அதாவது முக்கியமாக இந்த மூன்று துறைகளிலும் அதாவது எனி சயின்ஸ் ஃபீல்ட், சயின்ஸ், மெடிசன், என்ஜினியரிங், அதாவது இட் குட் பி கம்யூனிகேஷன் ஓ சாஃப்ட்வேர்ஸ் ஓ எனி திங் இன் தட் ஃபீல்ட், கண்டாக்ட் அஸ், மேக் ஷூர் யூ ரெஜிஸ்டர், யூ நோ சாஸ்மி கான்ஃபரன்சஸ் டாட் ஓஆர்ஜி TASME CONFERENCES டாட் ஓஆர்ஜி அங்கே போனால் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு ஒரு லிங்க் இருக்கும், அதில் மேல் பக்கத்திலே நீங்கள் கிளிக் பண்ணினால் இந்த கான்ஃபரன்ஸுக்கு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் ஒரு ஜூம் லிங்க் கொண்டு அனுப்புவோம். ஃபுல் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். I really would like the entire the community, anybody doing science related work or you are interested in science, participate in this conference, get to know all our scientists and learn to network. Networking is everything, you know. If you network more, you know, you can also learn the career advice or directly get, you know, how these people made to where they are right now. அவர்கள் எப்படி அந்த நிலைகளுக்கு வந்தார்கள், நீங்கள் எப்படி அதற்கு வர முடியும், அப்படியான விஷயங்களை அறியக்கூடியதாக இருக்கும். இந்த முறை இந்த டெக்னிக்கல் அட்வான்சஸ் இந்த ஃபீல்டிலே சொப்பாக எப்படி வந்து சேர்ந்துன்றது, புதிய புதிய கேஜெட்ஸ், புதிய புதிய நாலேஜ், அப்படியான விஷயங்களை அறியக்கூடியதாக இருக்கும். ஸோ ஐ என்கரேஜ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ தட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சயின்ஸ் ஓ டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் கான்ஃபரன்ஸ். Is there anything else that I missed? Do you want me to highlight? இல்லை, இப்போதைக்கு இன்றைய நிகழ்ச்சிக்கு இவ்வளவும் மிக அதிகமாக போதும் என்றே நான் நினைக்கிறேன். ஆனால் மீண்டும் ஒரு முறை மிக விளக்கமாக இம்முறை என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கின்றன, நிகழ்ச்சிகள் என்று சொல்ல முடியாது, எந்த எந்த துறைகளில் துறை சார்ந்த ஆய்வு கட்டுரைகள் படிக்கப்பட இருக்கின்றன, எந்த எந்த துறைகள் அல்லது எப்பேற்பட்ட விஷயங்கள் நம் எங்கள் சமூகத்திற்கு ஏற்றதாக இருக்கும் என்பவற்றை பரவலாக சகலருக்கும் தெரிய வைக்கும் ஒரு வழிமுறையோடு இன்னும் ஒரு முறை சந்திப்போம்.